புதிய அரசியல் அமைப்பு குறித்தும் எமது மக்களின் அபிலாஷைகளின் அரசியல் விஞ்ஞான ரீதியான நியாயப்பாடுகள் மற்றும் சாத்தியப்பாடுகள் குறித்தும் எம் தாயக பகுதியெங்கும் கலந்துரையாடல்கள் நடத்தப்பட வேண்டும். வெறுமனே அரசியல் விஞ்ஞான சொற்களை மாற்றுவதன் மூலமும் வார்த்தை விளையாட்டுக்கள் மூலமும் மக்கள் பிழையான திசையில் வழி நடத்தப்படாதிருக்க மக்களுக்கான அரசியல் கலந்துரையாடல்கள் பரவலாக இடம்பெற வேண்டும். பேரவையின் தீர்வு திட்டம் தொடர்பான கலந்துரையாடல்கள் மீண்டும் மக்கள் மத்தியில் பரவலாக ஆரம்பிக்கப்பட வேண்டும். தாயகத்தின் மக்கள் அமைப்புகள் தொழிற்சங்கங்களை எமது மக்களின் நலன் எனும் பொதுநோக்கில் ஒன்றிணைக்கும் செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். எமது அபிலாஷைகளை முன்வைத்து மக்கள் அணி திரள்புகளை தாயகமெங்கும் நடத்தல் வேண்டும். சர்வதேச அரங்குகளின் எமது பிரச்சினைக்கான நியாயமான தீர்வு எது என்பது பற்றியும் மக்களின் ஜனநாயக விருப்பு பற்றியும் நேர்மையுடன் வெளிப்படுத்தப்பட வேண்டும். இலங்கையின் அனைத்து சமூகங்களுடன் புரிந்துணர்வின் அடிப்படையில் எமது பிரச்சனைகளினதும் தீர்வுகளினதும் நியாயப்பாடுகள் குறித்து கலந்துரையாடல்கள் ஒழுங்கமைக்கப்பட வேண்டும். இன்றைய சூழல் பேரவை உருவாகிய சூழலை விட தீர்க்கமானது. எமது இனத்தின் இத்தனை கால அர்ப்பணிப்புகளுக்கும் மக்கள் எதிர்கொண்ட அத்தனை அவலங்களும் அர்த்தமிழந்து போகக்கூடிய வண்ணம் சூழ்நிலைகள் கட்டியமைக்கப்படுகின்றமை வெளிப்படையாக தெரிகின்றது. உண்மையை வெளிக்காட்டும் பட்டிமன்றங்களாக வார்த்தை விளையாட்டுகள் மூலம் செய்யப்படும் அர்த்தமற்ற ஏமாற்று அரசியலை நாம் மக்கள் நலன் சார்ந்த அரசியலாக மாற்ற அனைவரும் முன்வர வேண்டும். இது எந்த ஒரு அமைப்புக்கோ அல்லது இனத்துக்கோ எதிரானதோ அல்லது எந்த ஒரு அமைப்புக்கு ஆதரவான கோரிக்கையோ அல்ல. எமது இனத்தின் நீதிக்கான குரல், இவ்வளவு காலமும் நாம் கடந்து வந்த அர்ப்பணிப்புகளுக்கான குரல், காலம் காலமாக ஏமாற்றப்பட்டு வந்த எமது மக்களுக்கான குரல். இதில் நாம் அனைவரும் மனச்சாட்சியின்படி ஒன்றுபட்டு எமது மக்களின் நீதிக்காக ஒன்று சேர்ந்து உழைக்க முன்வருமாறு எமது மக்கள் செயற்பாட்டாளர்கள், பொது அமைப்புகள், ஊடகங்கள் என அனைவரையும் தமிழ் மக்கள் பேரவை உரிமையுடன் அழைக்கின்றது.